ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு புதிய தகவல் டிவி. இந்த வீடியோவில் நாம் TNTETக்கான பேப்பர் 1 எக்ஸாமினேஷன் டேட் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டும், அதே போல் இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்காக TRB ஒரு நியூ வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்டில் என்னென்ன விவரங்கள் இருக்குது அப்படின்றத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் தினசரி வெளியாகக்கூடிய இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பொதுவாகவே TRB மூலமாக வெளியிடக்கூடிய அனைத்து நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும், ப்ரெஸ் ரிலீஸ் ஆகட்டும், அல்லது லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய அப்டேட்டுகள் ஆகட்டும், ஹால் டிக்கெட் ஆகட்டும், அல்லது ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்ஸ் ஆகட்டும், அனைத்துமே இந்த TRBனுடைய அஃபீஷியல் வெப்சைட் TRB.TN.NIC.IN சொல்லக்கூடிய இந்த வெப்சைட் மூலமாக தான் அவங்க வெளியிட்டு வந்தாங்க. ஸோ காலங்காலமாகவே அவங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய வெப்சைட் இதுதான். ஆனால் TRB தற்போது இருக்கக்கூடிய காலச்சூழலுக்கு ஏற்றவாறு அவங்களும் தங்களை அப்டேட் பண்ணிகிட்டே வர்றாங்க. அதாவது இதுவரைக்கும் இந்த TNTET எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைமாக கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதற்காக அவங்களுடைய சர்வரை வந்துட்டு இன்னும் அப்கிரேட் பண்ணக்கூடிய ஒரு சூழலை தான் தற்போது TRB அவங்களுடைய அஃபீஷியலாக அவங்களுடைய நியூ வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த TRBனுடைய வெப்சைட்டுக்குள்ளே போனதுனால மேலே நியூ TRB வெப்சைட் ட்ரையல் வெர்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே அந்த பேஜுக்குள்ளே உங்களுக்கு எடுத்துகிட்டு போய்டும் சரிங்களா. அல்லது அதற்கான டேரக்ட் லிங்க்கை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதிலையும் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இந்த TRBனுடைய புதிய வெப்சைட்டானது அப்படியே HSL நம்ம TNPSC வெப்சைட் மாதிரியே இருக்குது. TNPSC போனீங்கன்னா வந்துட்டு என்ன ஒரு தீம் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அதே சேம் தீம் வந்துட்டு TRBலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும், அல்லது ப்ரெஸ் ரிலீஸ் ஆகட்டும், அனௌன்ஸ்மெண்ட், இந்த மாதிரி தனித்தனியாக லிங்க்ஸ் எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற லிங்க், ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க், லேட்டஸ்ட் ரிசல்ட் ஆகட்டும், அதே போல் இதற்கு முன்னதாக நடந்த அதாவது இந்த எக்ஸாமினேஷன் பற்றின தகவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடு எல்லாமே இங்கே கம்ப்ளீட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் TNTET தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டும் இங்கே கொடுக்கப்பட்டு TNTET அப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே இதுவரைக்கும் டெட் எக்ஸாமினேஷனை எத்தனை பேர் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க, இது வரைக்கும் அதாவது 2012 வச்ச டெட் எக்ஸாமினேஷன் தொடங்கி இதுவரைக்கும் எத்தனை கேண்டிடேட்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க, எத்தனை கேண்டிடேட்ஸ் பாஸ் ஆனாங்க, பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2012 அந்த டெட்டானது கண்டக்ட் பண்ணிணாங்க. அப்போ பார்த்திங்கன்னா வெறுமனே பேப்பர் 1 1735 பேரும், அதனைத் தொடர்ந்து பேப்பர் 2 713 பேர் தான் வெறும் 0.17% தான் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் வச்சப்போ தான் ஒரு 10,000, அதுக்கப்புறம் ஒரு 8,000 சேர்த்து ஓவராலாக 20,000 பேர் வந்து பாஸ் பண்ணாங்க. அந்த 20,000 பேரையும் வந்துட்டு அப்போதைய அரசாங்கம் வந்துட்டு ஒரு லம்சம் போஸ்டிங்காக வந்து தமிழ்நாட்டில் ஆசிரியர் நியமனத்தில் ஒரு லம்சமான அப்பாயின்மெண்ட் அந்த 20,000 பேர் தான் 2012 அப்பாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நடந்த தேர்வுகளையும் பெரிய அளவில் பாஸ் ஆகிருக்காங்க. 2019 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 162,000 பேர் அப்ளை பண்ணல, வெறுமனே 551 பேர் தான் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதே போல் 2019 பேப்பர் 2 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 379,000 பேர் எழுதினால 316 பேர் தான் பாஸ் ஆனதாக இந்த TRBனுடைய வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் நடந்த தேர்வுகளை மொத்தமாகவே 131,000 பேர் தான் இந்த TRB இந்த TET எக்ஸாமினேஷன் வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப கிளியராகவே நேரத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது எதுக்காக இந்த தகவல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த வெப்சைட் எதுக்காக ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, TET-னுடைய இந்த பேப்பர் 1 எக்ஸாமினேஷன் ஆனது இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பேஸில் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி TRB-லேருந்து அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதற்கான ப்ராசஸ் எல்லாமே இந்த வெப்சைட் மூலமாக நடக்கும். ஸோ அதற்காக தான் இந்த வெப்சைட் ஜென்ரேட் பண்ணியிருக்கதாகவும், இதனால தான் இந்த எக்ஸாமினேஷன் வந்துட்டு நிர்வாக காரணங்களுக்காக ஒத்தி வச்சுட்டு தொடர்ந்து போனதாகவும் தகவல் வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு பேப்பர் 1 எக்ஸாமினேஷன் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய குளறுபடியும் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து தள்ளி வச்சுட்டு போகிறதுனால எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக அதற்கான எல்லா ப்ராசஸுமே போயிட்டுருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன போல் லாஸ்ட் டைம் வந்து என்னென்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கான சர்வர் அவங்க பில்ட் பண்ணணும் ஒன்று, அண்ட் செகண்ட் லிஸ்ட் செகண்ட் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் சென்டர்ஸ் வந்து அவங்க அலாட் பண்ணணும். ஏன்னா கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய பெரிய பெரிய காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜில் மட்டும் இதை மேக்ஸிமம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சென்டர்ஸ் வந்து அலாட் பண்ணணும். அதுபோல் எத்தனை கேண்டிடேட்ஸ் ஒரு சென்டருக்கு அலாட் பண்ண முடியும், எத்தனை சிஸ்டம் அவைலபிளாக இருக்குது, இந்த மாதிரியான அதாவது முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் எல்லாமே வந்து அவங்க ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. தற்போது அதற்கான பணிகள் எல்லாமே கிட்டத்தட்ட முடிவடைந்ததாகும். மேக்ஸிமம் வந்துட்டு இன்னொரு 10 டேஸ்க்குள்ளே ஹால் டிக்கெட் உங்களுக்கு எப்போ ரிலீஸ் பண்ணுவோம், எக்ஸாமினேஷன் டேட் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் அப்டேட் TNPSC கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போது அதாவது அக்டோபரில் ஒரு 10 தேதிக்கு மேலே சான்ஸ் இருக்குது. ஏன்னா அக்டோபர் 1st வீக்கை பொறுத்த வரைக்கும் கண்டினியூவாக தசரா ஹாலிடேஸ், சரஸ்வதி பூஜை அந்த மாதிரி கண்டினியூவாக இருக்கிறதுனால அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே தான் வந்துட்டு எக்ஸாமினேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இதற்கான ப்ரெஸ் ரிலீஸை இன்னும் 1 வீக்குள்ளே மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு 10 or 15 டேஸ் பிஃபோரே வந்து இன்ஃபார்ம் பண்ணால் தான் கேண்டிடேட்ஸ் அதுக்கு மாதிரி தயாராக வாங்கப்படுறதால TRBC-லேருந்து அஃபீஷியலாக ஒரு 1 வீக்கில் ப்ரெஸ் ரிலீஸ் ரிலீஸ் ஆகும். அண்ட் அதனை தொடர்ந்து எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக அக்டோபர் 10 மேலே நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பேப்பர் 1 எக்ஸாமினேஷன் தான். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் இன்னும் எந்த அஃபீஷியல் அப்டேட்டுமே இல்லை. பட் பேப்பர் 1 அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேப்பர் 2 ரொம்ப ஈஸியாக அடுத்து ஒரு 10 to 15 டேஸ்க்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஏன்னா பேப்பர் 1 அந்த எக்ஸாமினேஷனுக்கான சென்டர்ஸ் எல்லாமே அவங்க அலாட் பண்ணிட்டாங்கன்னா அதிலேயே பேப்பர் 2 ஈஸியாக கண்டக்ட் பண்ணிட முடியும் அப்படின்றதால அந்த பேப்பர் 2 ரொம்ப டிலே ஆகுது. பேப்பர் 1 கண்டிப்பாக அவங்க ஷெடியூல் படி அக்டோபர் 10 மேலே கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கிடைக்கூடிய கேப் வந்துட்டு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி உங்களை எக்ஸாமினேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோ. இது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ நிறைய நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.